இந்த தலைப்பிலேயே ஒரு அறிஞர் ஒரு நூல் எழுதியிருக்கான், ஸ்ரீ விஜயா. ஸ்ரீ விஜயா என்ற தலைப்பில் அன்பு கூர்ந்து பெரியவர்களும் சரி மாணவர்களும் சரி, நீங்க போய் இந்த நூலை தேடுங்க. எங்க போய் தேடுங்கன்னா, கூகுள் புக்ல போய் பாருங்க. கூகுள் புத்தகத்துல ஸ்ரீ விஜயா என்ற ஒரு நூல் இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா அதுல குறிப்பான சில பதிவுகளை போட்டிருப்பான். அந்த நூலை எழுதியவருடைய பேராசிரியன் பெயர் டாக்டர் ஸ்லாமெட் முல்ஜானா. டாக்டர் ஸ்லாமெட் முல்ஜானா, இந்த டாக்டர் ஸ்லாமெட் முல்ஜானா என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய நூலில் நாங்கள் அப்படியே என்னுடைய கைபேசியிலேயே அப்படியே எடுத்து வச்சிருக்கவங்களாம் காட்டணும், சான்று காட்டணுங்கிறதுக்காக. அவன் சொல்றான், நீங்க பாருங்க 77வது பக்கம் ஸ்ரீ விஜயா என்ற நூலில் ஸ்லாமெட் முல்ஜானா என்கிற அந்த வரலாற்றாசிரியர் எழுதுகிறான். 77வது பக்கத்தில், புருனை மருப்பாக்கான் டயரா பண்ணுடுக்கான் கவும் பண்டத்தான் டாரி இந்தியா சலாத்தான் காருங்க, நாமான்யா போன் பராசால் டாரி இந்தியா சலாத்தான். நாமான்யா எந்த நாமா? புருனை. நாமான்யா போன் பராசால் டாரி இந்தியா சலாத்தான். ஜாக்கினி நாமா சுங்கை டி தஞ்சாவூர். நாமா சுங்கை அவன் தஞ்சாவூர் திருவாங்கோர் எழுதுறான். தஞ்சாவூர் எழுத தெரியல, எழுதிட்டு எழுதுறான் சுங்கைத்து பர்ணாமா பொருணை. இது எழுதுறது யாரு? நானா எழுதுனேன். அல்ல, நம்ம தமிழர்கள் யார் எழுதினாங்களா? பாவாணர்கள் எழுதினாரா? ஏன்னா தமிழனுக்கு தமிழன் எழுதினாக்கா ஆமா உங்க பேரு நீங்களே எல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி நீங்களே பெருமை பாராட்டி கொள்வீங்கன்னு சொல்லுவாங்க. இதை எழுதுறது நாம எழுதல, இந்தோனேஷிய வரலாற்று ஆசிரியன். அவன் பேரு ஸ்லாமெட், டாக்டர் ஸ்லாமெட் முல்ஜானா. எந்த நூல்ல? ஸ்ரீ விஜயா என்ற நூல் எழுதுறான். புருனை என்ற அந்த நாட்டுக்குரிய பெயர், புருனை மட்டுமல்ல போர்னியோ என்ற ஒட்டுமொத்தமான அந்த தீவுக்குரிய பெயரும் கூட பொருணை என்ற அந்த பெயரிலிருந்து வந்தது என்று எழுதுகிறான். பதிவாயிருக்கு, இன்னைக்கு போய் சொல்ல முடியுமா? டேய் டேய், புருனை சுல்தான் கிட்ட போயிட்டு உன் ஊருக்கு நான் தாண்டா பேர் வச்சேன், எங்க பாட்ட முப்பாடு தானா பேர் வச்சாங்க, இந்த ஊர்ல நாங்க தானே நாகரிகத்தை உருவாக்கினோம், நீ இந்த அளவு பெரிய பணக்காரனா இருக்கிறது காரணமே நாங்க தான்டா, நீ போயிட்டு எங்களுக்கு இடம் கொடுடான்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு 12,000 தீவு கூட்டங்களை, இது மட்டுமல்ல இந்த ஊர் பெயர்கள், இந்தோனேஷிய தீவு கூட்டங்கள், நிக்கோபார் தீவை சொல்லிட்டேன், சிங்கப்பூரு ஆழி வடிம்பலம்ப நின்ற பாண்டியன்னு சொன்ன இல்லைங்களா? ஆழி வடிம்பலம்ப நின்ற பாண்டியன் காலடி பொறித்தான்னு சொல்ற இல்லைங்களா? இந்த காலடி பொறிக்கின்ற செய்திய நம்முடைய மிக முகாமையான இரண்டு முகாமையான நூல்களில் நம் ஆட்கள், நம்முடைய பேரறிவர்கள் பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு நூல் திருக்குறள், இன்னொரு நூல் சிலப்பதிகாரம். திருக்குறள்னா வரலாற்று செய்தியா? திருக்குறள்ல காலடி பொறிக்கிறத பத்தி பதிவு இருக்கா? திருக்குறள் வாழ்க்கை நெறியை பத்தி பேசுகிற நூல் தானே, அதுல எங்க வரலாற்று செய்தி இருக்க போகிறது? ரெண்டு குறள் எடுத்து சொல்லலாம். உள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் இன்று, வீழ்ச்சி பெற்றாலும் கூட பழங்குடி அதனுடைய பண்பில் இருந்து மாறாதுன்றான். இரண்டாவது குறள், நேரடியாக நான் சொன்ன செய்திக்கு செய்தியை உணர்த்துகின்ற குறள், மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. இது திருக்குறள். மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. அது எந்த அதிகாரத்தில் வருகிறது? திருக்குறள் பாக்குறீங்களா, படிக்கிறீங்களா, தொட்டு பார்த்திருக்கீங்களா? காந்தி கேட்ட மாதிரி பெரிய இலக்கிய மாநாட்டில் காந்தி கேட்டாராம், இலக்கிய ஆசிரியர்கள திருக்குறள் நீங்கள்லாம் எழுத்தாளர்களா, நீங்கள்லாம் இலக்கியவாதிகளா என்று கேட்டுட்டு, எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் என்பது உண்மையானால் நம் நாட்டிலே திருக்குறள் என்ற ஒரு அரிய நூல் இருக்கிறது, அதை தொட்டு பார்த்திருக்கலான்னு கேட்டாராம், படித்து பார்த்திருக்கலான்னு கேட்டாராம். இல்லை என்றால் உங்களை எழுத்தாளர்கள் என்று வேண்டுமான சொல்லிக் கொள்ளுங்கள், ஆனால் இலக்கியவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார் காந்தி திருக்குறளுக்காக. எனவே திருக்குறளில் இருக்கிற பாடல் மடியின்மை என்ற அதிகாரத்தில் இருக்கும். மடியெல்லாம் மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாய்தெல்லாம் ஒருங்கு. அடியளந்தான் என்ற சொல்லாட்சி சொற்றொடர், அடியளந்தான்னா என்ன, அதுல என்ன விளக்கம் எழுதி வச்சிருப்பாங்க தெரியுமா? அடியளந்தான் என்பதற்கு நம்ம மாவழி மன்னன் கதை எழுதி வச்சிருப்பாங்க. மகாவிஷ்ணு கேட்டாரா, மூன்றாவது அடி எங்க வைக்கிறதுன்னு, இவர் தலையை கொடுத்தாரா,
அவர் தலையில் ஓங்கி ஒரு அடி வச்சு மண்ணோடு மண்ணா அழுத்திய கதை. திருச்சிருந்தார் கூட அவருடைய உரையில பல இடங்கள்ல இந்த நம்முடைய மக்கள் மலையாள மக்களை பார்த்து சொன்னார், விழிச்சார், நீங்களும் உங்களையும் சேர்த்துத்தான் அறக்கான்னு சொன்னா மாவழி மன்னன் யாரு இல்லையா? எனவே ஓங்கி மண்ணோடு மண்ணா அழுத்திட்டான். அந்த அடியை அந்த குரலுக்கு விளக்க சொல்வார்கள். மாவடியும் அவன் அடி அளந்து வைத்த அந்த அடியும் அடியலாம் மன்னன். சோம்பேறி, சோம்பல்தனம் இல்லாத மன்னன் எய்துவான். யாருக்கு சோம்பல்தனம் இருக்கிறதோ இருக்கிறதையும் இழப்பான். யாருக்கு சோம்பல்தனம் மற்ற நிலையிலே ஊக்கத்தோடு உழைக்கிறானோ அவன் இல்லாதையும் பெற்றுக்கொள்வான். சோம்பலின்மை. எனவே இவர் சொல்கிறார், மடியெல்லாம் மன்னவன் எய்தும், சோம்பல் இல்லாத மன்னவன் எய்துவான். அடியளந்தான் தாய்தெல்லாம் உணங்க. அது என்ன அடியளந்தான்? இதை பற்றி நான் ஆய்வு செய்கிற பொழுது சிலப்பதிகாரம் எனக்கு உதவி செய்தது. இளங்கோவடிகள் ஒரு பாடலை மிக அருமையாக குறிப்பிடுகின்றார். உங்களுக்கு எல்லாம் பொறுமை இருந்தா நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன், என்னை மன்னிக்கணும். இது மிகப்பெரிய செய்திகள், வரலாற்று செய்திகள், உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள். இதை விட்டுட்டா உங்களை யாரையும் பார்க்க முடியாது, உங்களுக்கு பதிவாக்கவும் முடியாது. நீங்களும் பல நூல்களை தேடி தேடி உட்கார்ந்து உட்கார்ந்து ஆராய்ந்து ஆராய்ந்து கால நேரம் கடித்து நீங்க செலவழிக்க வேண்டும். ஆனா அதற்கு நேரமும் கிடையாது, காலமும் இல்லை. ஆனா நானும் அவர் போன்றலாம் அதுக்காகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் கற்றதை நான் அறிந்ததை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். பொறுப்பாளர்களும் நான் மிக விரைவில் முடித்துக் கொள்கின்றேன். அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இது மிக அரிதான செய்தி. ஏன்னா இதை பற்றி நான் அறிந்த அளவீட்டில் நான் வந்து ஒரு தற்பெருமையாக தச்சருக்காக சொல்லவில்லை. இந்த ஆய்வை இந்த ஆய்வினை என்னை கேட்டால் நான் தான் செய்திருக்கிறேன். இனி நான் எந்த நூல்லையும் நான் அதை பார்க்கல. இந்த தொடர்புகளை நான் பல நூல்களை பார்த்துட்டேன். இந்த திருக்குறள் அடியளந்தான் என்ற கருத்துக்கு அடிகளந்தான் யாருன்னு ஆய்வு செய்து இதை தொடர்புபடுத்தி சிலப்பதிகாரத்தையும் ஆய்வு செய்து நான் வெளியிட்டேன். சிலப்பதிகார மாநாட்டில் இதற்கான ஆய்வு கட்டுரை நான் ஒன்று வெளியிட்டேன். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடல், அடியில் தன்னளவு அரசனுக்கு உணர்த்தி, அடியில் தன்னளவு அரசனுக்கு உணர்த்தி வடிவேல் எறிந்த வன்பகை பொறாது, பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள, வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி. அதான் அந்த பாட்டு. அதுல மிகப்பெரிய செய்தி குமரிகண்டம் கடலுக்குள் மூழ்கிய செய்தி அவன் சொல்றான். அதுல அந்த செய்தி அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று செய்தி. குமரிகண்ட நாகரிகத்தை பற்றிய செய்தி அது வேறு. அதுக்கு மேலுள்ள வரியை மத்தி சொல்றேன். இது யாரும் பார்க்க மாட்டாங்க, இது யாருக்கும் தெரியாது. தெரியும், ஆனா அது பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனா அதுல மிகப்பெரிய செய்தி அதுல இருக்கிறது. என்ன? அடியில் தன்னளவு அரசர் குணத்தி. அந்த கால மன்னர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய ஆற்றலை, தங்களுடைய வலிமையை, தாங்கள் சென்று வந்ததின் அடையாளமாக, தாங்கள் பறந்துபட்ட நிலத்தில் கடந்து அங்கு தன்னுடைய ஆளுமை செலுத்தியதன் அடையாளமாக தன்னுடைய காலடியை மண்ணில் பொறிப்பான். இந்த செய்தி அங்கு இருக்கிறது. தன்னுடைய அடியில் தன்ன அளவு அரசர் குணத்தை எல்லா மன்னருக்கும் பலருக்கும் தெரிவிப்பான். அது ஒரு விழாவாகவும் கொண்டிருக்கிறான். முன்னீர் விழவும் எடுத்திருக்கிறான். கடல் கடந்து வந்து மீண்டும் தாயகத்துக்கு திரும்புகிற பொழுது பெரிய விழாவா எடுப்பான். முன்னீர் விழவு, மூன்று கடல் சந்திப்பில் வந்து எடுத்ததா அந்த விழவு, முன்னீர் விழவு. அந்த சுறாமின் எலும்பு கூடுகளை கொண்டு நட்டு விழா எடுத்திருக்கிறான். கடல் தெய்வத்தை கொண்டாடி இருக்கிறான். அப்படி காலடி பொறித்த அந்த செய்தி, தன்னுடைய ஆற்றலை பிறருக்கு உணர்த்திய செய்தி, அதனோடும் திருக்கோளையும் ஒப்பிட்டு பாருங்க. அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு, சோம்பல் இல்லாத மன்னவன் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவான். எந்த இழந்த அனைத்தையும்? அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருனா இந்த வரலாற்று செய்தியோட தான் அது பொருந்தும். எனவே அப்படி வந்த நாடு வரலாற்றில் குறிப்பிடப்படுவது இந்தோனேஷிய தீவு கூட்டங்கள். போர்னியோ பத்தி சொன்ன புருணை என்ற சொல், பொருணை என்ற தமிழ் சொல்லிருந்து போனது.